ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக திருமால் எடுத்த ஏழாவது அவதாரம் ராமாவதாரம் தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதும் தேவியை மணந்து ஏகபத்னி விரதனாக இருந்ததும் அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்ததும் இந்த அவதாரத்தின் சிறப்பு அம்சங்கள் செய்து கொள்ளுங்கள் சூரிய வம்ச மன்னர்களில் ரகு என்பவன் மிகவும் புகழுடன் வாழ்ந்தான் அவனுடைய மகன் அஜன் அந்த அஜனுடைய புதல்வனே தசரதன் அவன் அயோத்தியை ஆண்டு வந்தான் தசரதனுக்கு பட்டத்தரசிகளாக கோசலை கைகேயி சுமித்திரை என்ற மூவரும் இருந்தனர் இந்த சமயத்தில் பூமியில் அரக்கர்களின் அட்டகாசம் அதிகமாயிற்று அவர்களிடம் இருந்து உலகத்தையும் தேவர்களையும் காப்பாற்ற ஸ்ரீமன் நாராயணன் கோசலையின் வயிற்றில் ராமனாக அவதரித்தார் கைகேயின் வயிற்றில் பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மண சத்ருக்கணனும் பிறந்தார்கள் விஸ்வாமித்திரர் தாம் செய்ய இருக்கும் வேள்விக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாக்க ராமலக்ஷ்மணனை தம்மோடு அனுப்பி வைக்குமாறு தசரதனிடம் கேட்டார் முதலில் மறுத்த தசரதன் பின்பு அனுமதி வழங்கினான் அவர்களை வேள்வி செய்ய இருக்கும் காட்டிற்கு அழைத்துச் செல்லும் வழியில் தாடகே என்ற ஒரு அறக்கி குறுக்கிட்டாள் அவனை ஸ்ரீராமன் வதம் செய்தார் யாகம் தொடங்கியதும் அரக்கர்கள் மாரீச்சன் என்பவன் தலைமையில் அதை நடக்க விடாதபடி இடையூறு செய்தார்கள் ராமன் அரக்கர்களை அழித்தார் மாரீச்சனை தம் ராமபாணத்தால் சமுத்திரத்திலே கொண்டு போய் தள்ளுமாறு செய்தார் பின்பு அவர்களை விஸ்வாமித்திரர் ஆட்சி புரியும் மிதிலைக்கு அழைத்துச் சென்றார் வழியில் கல்லாக சபிக்கப்பட்டு கிடந்த அகலிகை ஸ்ரீராமனின் பாத ஸ்பரிசத்தால் சாபவிமோசனம் பெற்று திரும்பவும் மானிட வடிவம் பெற்றாள் மிதிலையில் ஜனக புத்திரியான சீத்தைக்கு உரிய கணவனை தேர்ந்தெடுக்கும் சுயம்பரம் நடந்தது அந்த சுயம்பர மண்டபத்தில் ஒரு சிவதனுசு இருந்தது அது யாராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நான் ஏற்ற முடியாத ஒன்று அந்த வில்லை எந்த பராக்கிரமசாலி வளைத்து நான் ஏற்றுகிறானோ அவனுக்கு தன் பெண்ணை தருவதாக அறிவித்திருந்தான் ஜனகன் பல நாட்டு மன்னர்கள் வந்து முயன்றும் சிவதனுசை அசைக்கக் கூட முடியவில்லை ராமர் அதை வளைத்து நான் ஏற்றி காட்டவே அவருக்கு ஜனக்கன் சீதையை திருமணம் செய்து கொடுத்தான் திருமணம் முடிந்து தம் சுற்றம் சூழ அயோதி திரும்புகையில் ராமனை பரசுராமர் எதிர்த்தார் அவரிடம் இருந்த வில்லை ராமன் வளைத்து பரசுராமரின் அகந்தையை அடக்கினார் நாடு திரும்பிய ஒரு சில நாட்கள் கழித்து தசரதன் தன் மகன் ஸ்ரீராமனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தான் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான் ராமனின் மேல் மிகுந்த பாசத்தோடு இருந்த கைகேயையும் மிகவும் சந்தோஷப்பட்டாள் அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற வேலைக்காரி கைகேயிடம் ராமன் மேல் துவேஷத்தை ஏற்படுத்தினாள் கைகேயி ராமன் பட்டத்தரசனாகிவிட்டால் கோசலைக்கு பெருமையை ஒழிய உனக்கேது பெருமை மேலும் ஜனகர் புத்திரியான சீத்தை பட்டத்தரசி ஆவாள் ஏற்கனவே உன் தந்தையின் நாடாகிய கேக்கைய நாட்டிற்கு ஜனகர் பகைவர் இந்நிலையில் உன் பிறந்த இடம் தாக்கப்படலாம் ஆகவே தசரதர் உனக்கு ஏற்கனவே தருவதாக வாக்களித்த இரண்டு வரங்களை இப்பொழுது பயன்படுத்திக் கொள் ஒரு வரத்தால் பரதனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்றும் மற்றொரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனம் போக வேண்டும் என்றும் தசரதனை கேட்குமாறு மந்திரை சொல்லிக் கொடுத்தாள் மந்திரையின் தூண்டுதலால் மனம் மாறிய கைகேயி தசரதனிடம் அவ்வாறே வரங்களை தற்போதே தர வேண்டும் என்று கேட்டாள் தசரதன் ராமன் மீது கொண்ட பிள்ளை பாசத்தை அளவிட முடியாது கைகேயி கூட அப்படித்தான் இருந்தாள் ஆனால் தற்போது இவ்வாறு மாறிவிட்டாளே என வருந்தினான் தசரதன் தசரதன் எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய பிடிவாதத்தை விட மறுத்துவிட்டாள் தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற தயாரானார் ராமர் பரதனுக்கு ஆட்சியை அழித்துவிட்டு ராமன் காட்டிற்கு போனார் அவரோடு லக்ஷ்மணனும் சீதையும் உடன் சென்றார்கள் தன் பிரியமான மகன் கானகம் சென்றான் என கேள்விப்பட்ட தசரதன் அத்துயரம் தாழாமல் உயிர் துறந்தான் அயோத்தி நகரமே சோகத்தில் முழுகியது காட்டுக்குச் சென்ற ராமனுடன் கரையில் குகன் என்ற வேடன் நட்பு கொண்டான் அவன் உதவியால் கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்திற்கு ராமன் வந்தார் அங்கு அவரது உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் சித்திரகூடம் சென்று அங்கு பர்ணசாலையை அமைத்து சீத்தை ராமன் லக்ஷ்மணன் மூவரும் தங்கினார்கள் இந்நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது பரதன் தன் தாய் வழி தாத்தா நாடாகிய கேக்கைய நாட்டிற்கு போயிருந்தான் அயோத்திக்கு திரும்பிய சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் வருந்தினான் மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூடுவது என்று பட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டான் அத்துடன் வனத்திற்கு சென்று சகோதரர்களை அழைத்து வரப்போனான் சித்ரகூடம் சென்றான் தந்தையின் மரணச் செய்தியை சொன்னான் ராமனிடம் சொல்லிவிட்டு அயோத்தி நாட்டை ராமன்தான் வந்து ஆள வேண்டும் என்று வற்புறுத்தினான் ஆனால் ராமன் அதற்கு மறுத்துவிட்டான் மிகவும் துயருற்ற ராமனும் சகோதரர்களும் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தனர் பின் பரதனிடம் ராமன் கூறுகிறான் பரதா உன் விருப்பப்படி நான் அயோத்திக்கு வருவது சரியல்ல தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும் நானும் என் வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வனம் வந்திருக்கிறேன் அவருக்கு நீயும் மகன் என்ற முறையில் அயோத்தி சென்று மக்களுடைய நலத்தை பேணுவதில் அக்கறை செலுத்து என்றான் அண்ணா அயோத்தி அரசுக்கு உரியவர் தாங்கள்தான் நீங்கள் அங்கு வராமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் என்று சபதம் எடுத்து இங்கு வந்திருக்கிறேன் ஆகவே தயவு செய்து தாங்கள் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரதன் பணிந்து உரைத்தான் அரசன் இல்லாது மக்கள் தவிப்பார்கள் வரதா உடனே நீ அயோத்திக்கு போக வேண்டும் என்றான் ராமன் அண்ணா அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதிநிதியாகவே ஆட்சி செய்வேன் அதற்காக தாங்கள் தங்களது பாதுகைகளை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ராமன் பாதுகைகளை கொடுத்தான் அவற்றை தலைமேல் தங்கிக் கொண்ட பரதன் அயோத்திக்கு போகவில்லை ராமரின்றி தலைநகர் போவதில்லை என்று உறுதி பூண்டிருந்ததால் கிராமம் என்ற இடத்திற்குச் சென்றான் ராமனுடைய பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அவருடைய பிரதிநிதியாகவே இருந்து அரசு காரியங்களை மேற்கொண்டான் அதன் பின் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் அத்திரி முனிவர் ஆசிரமம் போனார்கள் அங்கு தங்கி அவருடைய உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தான் அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கித்தான் அவனை அழுத்திவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார்கள் அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து உதவினார் அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தான் அவரோடு அளவளாவிய பின்னர் பஞ்சவடி வந்தான் பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினார்கள் அந்த காட்டின் பெயர் தண்டகாருண்யம் ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது அங்கே ஒரு நாள் ராவணன் என்ற லங்கேஸ்வரனுடைய தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது அவர் ராமருடைய அழகைக் கண்டு மயங்கினாள் அவரை அடைய ஆசைப்பட்டாள் ஆயினும் தன்னிலும் அழகு மிகுந்த சீத்தை அவன் கூட இருக்கும் வரை தன் ஆசை நிறைவேறாது என்று முடிவுக்கு வந்தாள் பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவட்டிக்குள் நுழைந்தாள் சூர்பனகை லக்ஷ்மணனுக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது அதனால் அவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தான் இதை அவளுக்கு பக்கத்தில் இருந்த கரண் தூஷணன் என்ற இரு சகோதரர்களுக்கும் தெரிவித்தாள் அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக ராமனுடன் போரிட வந்தார்கள் ராமன் தன்னந்தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரையும் சம்ஹரித்தான் சூர்ப்பனகை உடனே லங்கைக்கு ஓடினாள் ராவணனாகிய தன் சகோதரனிடம் கரதூஷ்ணாதியர் ராமனால் வதம் செய்யப்பட்டதும் தான் காது மூக்கு அறுபட்டதையும் உள்ளம் ஊருக எடுத்துச் சொன்னாள் அதோடு அவள் நிறுத்தவில்லை ராமன் மனைவி சீத்தை பேரழகி அந்த அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்று ஆசை கனல் அவன் உள்ளத்தில் தோன்றும்படி சொன்னாள் இதை கேட்டதும் சீதையை அபகரித்துக் கொண்டு வந்து தன் அந்த புறத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ராவணன் தீர்மானித்தான் மாய வேலை செய்வதில் அதி சாதுர்யமான மாரீச்சன் என்ற அரக்கனை பொன்மான் உருக்கொண்டு பஞ்சவடியில் திரியச் சொன்னான் அப்படி மானாகத் திரிந்து ராமலக்ஷ்மணர்களை அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி அழைத்துச் செல்லுமாறு ஏற்பாடு செய்திருந்தான் அவ்வாறே மாரீச்சன் பொன்மானாக மாறி பஞ்சவடிக்குச் சென்று ராமர் சீத்தை உள்ள பர்ணசாலை பக்கம் நடமாடினான் பொன்மானை கண்ட சீத்தை அதை தனக்கு பிடித்து தருமாறு ராமரை வேண்டினான் லக்ஷ்மணனோ தேவி அது உண்மையான மான் அல்ல உங்களையும் மற்றோரையும் ஏமாற்ற வந்த மாயமான் என்றான் சீதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ராமர் பர்ணசாலையில் லக்ஷ்மணனை காவலாக இருக்கும்படி சொல்லிவிட்டு மானை துரத்தினார் கையில் வில்லோடு தன்னை தொடர்ந்து வரும் ராமனிடம் அகப்படாத மாயமான் அவரை வெகுதூரம் இழுத்துச் சென்றது அலைச்சலில் சினந்த ராமன் ஒரு அம்பு விட்டு அழகிய மானை கொன்றார் மாரீச்சன் உயிர் விடும் பொழுது ராமனுடைய குரலைப் போன்றே மாற்றிக்கொண்டு ஹே லக்ஷ்மணா ஹே சீதா என்று அலறியபடியே உயிரை விட்டான் சீதை பர்ணசாலையில் இருந்தாலும் அவளுக்கு அந்த குரல் கேட்டது அவள் அதனால் வேர்த்து வலவலுத்துப் போய் லக்ஷ்மணா உன் அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து என நினைக்கிறேன் நீ சீக்கிரம் போய் பார் என்று லக்ஷ்மணனை அங்கிருந்து போய் பார்த்து வரும்படி வேண்டினாள் தேவி இது அந்த மாயமானுடைய குரல் என் சகோதரனை வெல்பவர் இந்த பூமியில் எங்கும் கிடையாது ஆகவே கவலை வேண்டாம் இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபமும் மாத்திரமும் வந்தது லக்ஷ்மணா நான் சொல்வதைக் கேள் நீ உடனே ஓடிச் சென்று உன் அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார் என ஆவேசமாக கூறினாள் சீதையை பர்ணசாலையில் தனியே விட்டுவிட்டு தன் அண்ணனை தேடிச் சென்றான் லக்ஷ்மணன் அந்த சமயம் பஞ்சவடியில் ராவணன் ஏற்கனவே வந்து பதுங்கி இருந்தான் ஒரு சந்நியாசியாய் பர்ணசாலைக்கு வந்து பிக்ஷை கேட்டான் பிக்ஷையிட வந்த சீதையை கவர்ந்து கொண்டு விமானத்தில் ஏறி பறந்து போனான் ராவணன் ஆகாய வீதியில் பறவைகளின் அரசனான ஜடாயு உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அந்த ராவணனை தாக்கினான் ராவணனோ ஜடாயுவை அடித்து பலமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு அவனை கீழே தள்ளிவிட்டு நேரே லங்கைக்கு போனான் மாரிச்சினை கொன்ற ராமன் பர்ணசாலைக்கு திரும்பினான் அங்கு வரும் வழியில் லக்ஷ்மணன் தங்களுக்கு ஏதோ ஆபத்து என பார்த்து வரும்படி சீதா தேவி என்னை அனுப்பினார் என ராமனிடம் சொன்னான் இருவரும் பெருத்த கலக்கமுற்று திரும்பினார்கள் அங்கு சீத்தை இல்லாததைக் கண்டு கலக்கமுற்றனர் இருவரும் சீதையை வனாந்திரம் முழுவதும் தேடிக் கொண்டிருந்தனர் அப்போது பலத்த காயங்களுடன் ஜடாயு உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை கண்டனர் ஜட்டாயுவை தன் மடியில் கிடத்தினார் ராமர் ராவணன் சீத்தையை கடத்திச் சென்றதை அறிவித்துவிட்டு விட்டு உயிர் நீத்தான் ஜட்டாயு ஜாயுவுக்கு ஈமச்சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் அங்கிருந்து கிளம்பினார்கள் கபந்தன் என்ற ஒரு அரக்கன் அவர்களை இடைமறித்தான் அவனோ பிறப்பால் அரக்கன் கிடையாது சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாகத் திரிந்தான் அவனை அவர்கள் வதம் செய்யவே சாப விமோச்சனம் பெற்றான் அங்கிருந்து கிளம்பியவர்கள் வழியில் சபரியை சிந்தித்தார்கள் அவள் மிகவும் பக்தி சிரத்தையோடும் அன்போடும் உபசரித்தாள் அவள் ராமருக்கு பழ வகைகளை கொடுக்கும் முன்பு தான் கடித்து சுவை பார்த்து விட்டே அவருக்கு கொடுத்தாள் அதைக் கண்டு பூரிப்பும் ஆனந்தமும் அடைந்த ராமன் அவள் கடித்துக் கொடுத்த பழங்களை விரும்பி சாப்பிட்டான் அவள் ராமரையும் லக்ஷ்மணரையும் மதங்கமலைக்கு போகும்படி அறிவுறுத்தினாள் மேலும் அங்கு சென்றால் அந்த மலையைச் சேர்ந்த சுக்ரீவன் அனுமன் முதலியோர் சீதையை மீட்க பெரிதும் உதவுவார்கள் என்றும் சொன்னாள் பகவான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மலைக்கு புறப்பட்டார் அந்த மலையில் சுக்ரீவன் அனுமனோடு தங்கியிருந்தான் கிஷ்கிந்தை மன்னனான வாலியின் சகோதரன் தான் சுக்ரீவன் அவனை அவன் அண்ணன் நாட்டை விட்டு துரத்தி விட்டதால் அவனுக்கு பயந்து மதங்கமலையில் ஒளிந்திருந்தான் ராம ராமலட்சுமணர்களை அந்த மலைச்சாரலில் பார்த்தவுடன் தன் அண்ணா வாலியால் அனுப்பப்பட்டவர்களோ என்று பயந்தான் எனவே அவர்களை யார் என்று தெரிந்து வரும்படி அனுமனை அனுப்பினான் அவர்களைப் பற்றி அறிந்து கொண்ட அனுமன் ராமனிடம் மிகுந்த மதிப்பு கொண்டான் பிறகு சுக்ரீவனிடம் லக்ஷ்மணர்களை அழைத்துச் சென்றான் சுக்ரீவனை சந்தித்து விவரம் அறிந்ததும் அவனை தன் சகோதரர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய துயரத்தை துடைப்பதாக வாக்குறுதி கொடுத்தான் ராமன் எனினும் சுக்ரீவனுக்கு அவனிடம் முழு நம்பிக்கை ஏற்படவில்லை காரணம் வாலியை ராமன் ஒருவனாக கொல்ல முடியாது என்று அவன் நினைத்தான் வாலி ஒரு வரம் பெற்றவன் அவனை எதிர்ப்போர் பலத்தில் பாதி வாலியிடமே போய்விடும் அப்படிப்பட்டவனை ஒரு தெய்வம்தான் வெல்ல முடியுமே தவிர ஒரு மனிதன் நிச்சயமாக வெல்ல முடியாது என்ற நம்பிக்கை வாலியை யுத்தத்திற்கு அழைக்கும்படி சுக்ரீவனை அனுப்பினார் ராமன் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் போர் நடந்தது அப்படி அவர்கள் இருவரும் போரிடும் பொழுது ராமன் வாலியை மறைந்து நின்று அம்பு இது கொன்றான் சுக்ரீவனை கிஷ்கித்தை மன்னனாக்கினான் அதன் பின் சீத்தையை தேட நாலாபுரமும் வானர படைகளை அனுப்பினான் அப்படி சென்ற படைகளில் தெற்கே சென்ற படைகளை ஹனுமன் அங்கதன் ஜாம்பவான் தலைமை தாங்கி நடத்தி சென்றனர் அவர்கள் எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்காமல் மகேந்திர மலைக்கு வந்தார்கள் முயற்சியில் தோற்றாலும் உடனே அவர்கள் கிஷ்கிந்தை திரும்பவில்லை சீதா பிராட்டியை பார்க்கும் பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைத்த மாதிரி தங்களுக்கு கிடைக்கவில்லையே என அவர்கள் ஏங்கினர் அந்த சமயத்தில் அருகாமையில் தான் ஜடாயுவின் தம்பி சம்பாதி இருந்த விவரம் தெரிந்தது ராமலட்சுமணர்களுடைய துன்பத்தை அறிந்த சம்பாதி சீதையை ராவணன் சிறை வைத்திருக்கிற செய்தியை சொன்னான் அனுமனை அனுப்பி கடலை தாண்டி ராவணன் அவளை எங்கே சிறை வைத்திருக்கிறான் என்று அறிந்து வரும்படி ஆவேசமாக கூறினான் இதற்குத்தானே காத்து கொண்டிருந்தான் ஹனுமன் பகவானிடம் அவன் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் கடலை தாண்டி இலங்கையை அடைந்து அங்கு சீதையை நெடுக தேடி கடைசியாக அசோகவனத்திற்குள் அவன் போனதும் அங்கே சீதா ராமரை நினைத்து வருந்தி அழுது கொண்டிருந்தாள் இதை கண்ட ஹனுமன் மிகவும் மனம் வருத்தம் கொண்டு அவளைச் சுற்றி காவலில் இருந்த பெண்கள் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது சீதா சீதாதேவியை நேரில் பணிந்து தொழுதான் தான் யார் என்பதை எடுத்து கூறி சீதையைத்தான் தேடி வந்திருப்பதாகவும் அதற்கு அடையாளமாக ராமர் கொடுத்தனுப்பிய கனையாழியை கொடுத்து வணங்கினான் அதை தன் கைகளில் வாங்கி கண்களில் ஒற்றிக் கொண்டாள் சீதா எம்பெருமானுடைய கனையாழியை பெற்று மகிழ்ந்த சீதா தன்னிடம் இருந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்தாள் பின் இலங்கையில் தான் இருக்கும் நிலைமையை கூறி பிரபுவை தயவு செய்து சீக்கிரம் வந்து என்னை சிறை மீட்க சொல்வாயாக என்று வேண்டிக்கொண்டாள் அவளைப் அவளை பார்த்துவிட்டோம் என்ற கழிப்பில் உடனே அனுமன் திரும்பவில்லை ராவணன் கோட்டைக்குள் இருக்கிற நிலைமையையும் தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இதனால் ராவணனுடைய அசோகவனத்தை அழிக்கும் வேலையில் இறங்கினான் இந்த செய்தி ராவணன் காதுக்கு எட்டியது உடனே அந்த வானரத்தை பிடித்து எழுத்து வருமாறு ராவணன் ஆணையிட ராவணனின் மகன் இந்திரஜித்தே தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தினால் ஹனுமனை கட்டி எழுத்து வந்து ராவணன் அவையில் நிறுத்தினான் அப்போது அவனை பார்த்து ராவணன் அத்துமீறி அட்டகாசம் செய்யும் வானரவே நீ யார் என்று வினவினான் ராவணா என் பெயர் ஹனுமன் நான் கோசல நாட்டு மன்னன் ஸ்ரீராமனுடைய தூதன் நீ புத்தி கெட்டு போய் தேவி சீதாவை அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறாய் இனியும் நீ தாமதியாமல் ஸ்ரீதேவியை எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடு அவர் உன்னை மன்னித்து உனக்கு திருவிருள் தருவார் என்று எடுத்துச் சொன்னான் அப்போது ராவணன் அவனை விடுங்கள் என்று கூறினான் தூதனாக வந்த ஹனுமனை நாம் கொல்வது தர்மமல்ல என்றான் ராவணன் தம்பி விபீஷணன் உடனே லங்கேஸ்வரன் தன் நாட்களை அழைத்து ஏதாவது அவமானம் செய்து அனுமானை அனுப்பிவிடலாம் என்று சொல்லி ஹனுமன் வாலில் தீ வைத்து அவனை விரட்டி விடுங்கள் என்று கட்டளையிட்டான் ஹனுமனோ வாலில் எரிந்த நெருப்பை கொண்டு இலங்கையை எரித்துவிட்டு மகேந்திரமலைக்கு திரும்பினான் அங்கிருந்து எல்லோருமாக ஸ்ரீராமரை அடைந்தனர் கண்டேன் தேவியை என்று அனுமன் ஸ்ரீராமனிடம் சொல்லிவிட்டு அவள் அடையாளமாக கொடுத்து அனுப்பிய சூடாமணியை கொடுத்தான் தேவியின் சூடாமணியை கண்டதும் ராமர் கண்ணீர் விட்டார் சுக்ரீவனை அழைத்து யுத்தத்திற்கு தயாராகும்படி கேட்டுக்கொண்டார் வானர சேனைகளுடன் அனைவரும் புறப்பட்டு சமுதிரக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் ராமனிடம் கொண்டிருந்த அன்பு காரணமாக சமுதிரத்தில் மலைகளையும் பாறைகளையும் போட்டு இலங்கைக்கு போய் சேர பாலம் அமைத்தார்கள் அதன் வழியே அனைவரும் இலங்கை தீவுக்கு போய் சேர்ந்தனர் இராவணனுடைய தம்பி விபீஷணன் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தன் சகோதரன் தர்மத்திற்கு விரோதமாக பிறர் மனைவியை சிறையெடுத்து வந்திருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆகவே அவன் தன் அண்ணனிடம் தர்மங்களை எடுத்துச் சொன்னான் பிறர் மனைவியை விரும்புவது தகாது என்றும் அத்தகைய பாதக செயலை விட்டுவிட்டு சீதா தேவியை நாம் ராமனிடம் ஒப்படைத்து சரணடைந்து விடுவோம் அவர் நம்மை மன்னித்தருள்வார் என்றான் ராவணன் கோபமாக விபீஷணனை பார்த்து அசுர குலத்திற்கே நீ இழுக்கு நீ கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றான் இனியும் இவனுடன் இருப்பது பாதகம் என்றெண்ணிய விபீஷ்ணன் ராமனிடம் சரண் புகுந்தான் எவ்வளவு எடுத்துக் கூறியும் ராவணன் சீதையை விடுவிக்க முடியாது என பிடிவாதமாக இருந்ததால் யுத்தம் உண்டது வானர சேனைகள் அரக்கர் கூட்டத்தை துவம்சம் செய்தனர் ராவணன் தன் படைகளுடன் ராமனை எதிர்த்தான் அவனுடைய சேனைகள் அனைத்தையும் வீழ்த்தி வில்லை முறித்து யுத்த களத்தில் ராவணனை தலைகுனியச் செய்தார் ராமன் நிராயுதபாணியாக லங்கேஸ்வரன் நின்றபோது இன்று போய் நாளை படை திரட்டி நீண்டும் வா என்று மேலும் அவகாசம் கொடுத்தார் ராமன் அவமானம் தாங்க முடியாத ராவணன் அரக்கர் சேனையை ஒன்று திரட்டி தன் தம்பி கும்பகர்ணனை போர்க்களத்திற்கு அனுப்பினான் அவன் வதம் செய்யப்பட்டதும் இராவணனின் மகன் இந்திரஜித் யுத்தகலத்தில் குதித்தான் இந்திரஜித் லக்ஷ்மணனையும் மற்ற வீரர்களையும் நாகபாசத்தால் கட்டினான் கருடன் பிரத்யக்ஷமாக அங்கு வந்து நாகபாசத்தை அறுத்து அத்தனை பேரையும் விடுவித்தான் மறுபடியும் இந்திரஜித் அவர்களை பிரம்மாஸ்திரத்தால் கட்டினான் ஹனுமன் ஜாம்பவானை தவிர அத்தனை பேரும் மயங்கி விழுந்தனர் ஹனுமன் விரைந்து போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து எல்லோரையும் பிழைக்கச் செய்தான் இந்திரஜித்தும் போரில் மாண்ட பிறகு தன் முழு பலத்தையும் திரட்டிக் கொண்டு போருக்கு வந்தான் ராவணன் தமது பானத்தால் ராவணனை சம்ஹாரம் செய்தார் ராமர் ஆகாயத்திலிருந்து தேவர்கள் மலர் தூவி தொழுதனர் விபீஷனுக்கு அனுகிரகம் செய்து லங்கை மன்னனாக முடிசூட்டி வைத்தார் ராமர் பின்னர் அனைவரும் அயோத்திக்கு ராமர் சீதையுடன் புஷ்பக விமானத்தில் செல்லும் பொழுது வழியில் கிஷ்கிந்தையிலும் பரத்வாஜராசிரமத்திலும் தங்கிச் சென்றார்கள் அயோத்தியே மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்ந்தது பரதன் ஸ்ரீராமரை சிம்ஹாசனத்தில் அமர்த்தினான் வசிஷ்டர் முதலான ரிஷிகள் ராமனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மகுடாபிஷேகம் செய்தனர் ஸ்ரீராமர் சீத்தையுடன் தர்ம நெறி வழுவாது பல ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார் கோஷல நாடு சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தது ஒரு நாள் ராமர் நகர்வலம் வந்தார் அங்கே ஒரு வீட்டில் உள்ளவர்கள் தம்மை பற்றி பேசுவதைக் கேட்டார் அங்கே சீதா சீதாதேவியை பற்றி தவறான விவாதம் நடந்து கொண்டிருப்பதையும் கேட்டார் அந்த வார்த்தைகள் ராமனுடைய நெஞ்சில் முள் குத்துவது போல் குத்தியது தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்த நாம் இப்படி ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கவில்லையே என துயருற்றார் இதன் காரணமாக உலக நிந்தனைக்கு பயந்து கர்ப்பிணியான தன் சீத்தையை காட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு வர லக்ஷ்மணரை பணித்தார் தாங்க முடியாத துயரத்துடன் வந்த ஜானகியை வால்மீகி தன் ஆசிரமத்தில் தங்கச் செய்து அவளை நன்கு கவனித்துக் கொண்டார் அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் அந்த குழந்தைகளுக்கு லவன் குசன் என்று பெயரிட்டார் வால்மீகி அதே சமயத்தில் அயோத்தியில் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கணனுக்கும் பிள்ளைகள் பிறந்தனர் பரதன் திக்விஜயம் செய்து கந்தர்வர்களை வென்று ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து ராமனிடம் சமர்ப்பித்தான் சத்ருக்கணன் லவணன் என்ற ஒரு அரக்கனை வதம் செய்தான் வால்மீகி ஆசிரமத்தில் குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து வந்தனர் வால்மீகி மகரிஷி ராமனுடைய சரித்திரத்தை ராமாயணம் என்ற பெயரில் இயற்றி அதை லவக்குசர்களுக்கு சொல்லி வைத்தார் இருவரும் ஒரு நாள் இதை ராமனுடைய அரசவையில் அரங்கேற்றினார்கள் அவர்களை தன் குமாரர்கள் என்று அறிந்த ராமர் வால்மீகி ஆசிரமத்தில் சீதை இருக்கிறாள் என்பதையும் அறிந்து அவளை அடைய எண்ணினார் ராமனுடைய உள்ளத்தை அறிந்த வால்மீகி சீதையை ஒரு புனிதவதி என்று அவளை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார் சீதையோ தான் இருந்து கொஞ்சமும் வழுவாது இருக்கிறேன் என்பது உண்மையானால் தான் அக்னி பிரவேசம் செய்து வெளிவந்த பிறகு தன்னை பூமாதேவி அழைத்துக் கொள்ளட்டும் என்று தெரிவித்தாள் அதன்படி அக்னி பிரவேசம் முடிந்ததும் பூமி இரண்டாக பிளந்தது அதனுள் இருந்து பூமாதேவி வெளிப்பட்டு சீத்தையை தன் இரு கைகளில் ஏந்தியவளாக அழைத்துக் கொண்டு மறைந்தாள் தன் விருப்பத்திற்கு மாறாக பூமாதேவி தன் தர்மபத்தினியை பிரித்துச் சென்று விட்டாள் என ராமர் கோபம் அடைந்தார் அப்போது பிரம்மதேவன் தோன்றி ராமரை சமாதானப்படுத்தி சீதாதேவியின் பூலோகவாசம் முற்று பெற்றது அவள் வைக்குண்டத்தில் உங்கள் வருகைக்காக காத்திருப்பாள் என்றார் அதன் பிறகே ராமர் சாந்தமடைந்தார் தன் புதல்வர்கள் லவக்கூச்சனை ஏற்றுக்கொண்டார் பதிமூன்றாயிரம் ஆண்டுகள் ராமர் ஆட்சி செய்துவிட்டு ராஜ்யத்தை தன் புத்திரர்களுக்கும் தமது சகோதரர்களின் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்தளித்தார் அதன் பிறகு சரை நதியில் இறங்கி வைகுண்டம் சேர்ந்தார் அவரை பின்தொடர்ந்து சங்கு சக்கர அம்சங்களாக பிறந்த சத்ருக்கணன் பரதனும் ஆதிசேஷனான லக்ஷ்மணனும் பூலோகத்தை விட்டு வைகுண்டம் சேர்ந்தனர் மன்னு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று தன்னையே கோசலையாக நினைத்து ராமனுக்கு தாலாட்டு பாடிய குலசேகர் ஆழ்வார் பின்பு ராமன் காட்டிற்குச் செல்லும் பொழுது நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை என் ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே நின்னையே மகனாகப் பெறப் பெறுவேன் எழுபிரப்பும் நெடுந்தோள் வேந்தே என்று புலம்பி பாடும் பொழுது தசரதனாகவே மாறிவிடுகின்றார்